இதற்கு இடையில் ரமண மகரிஷியுடைய அம்மா அழகம்மை மதுரையிலிருந்து வந்து, சரிப்பா நான் உங்கூடையே நான் இருந்துடுறேன், எனக்கு வேற என்ன மிச்சம் இருக்கிற காலத்தை நான் உங்கூடையே தங்கிக்கிறேன் என்றாலும் ரமண மகரிஷியுடைய அந்த விருபாட்சி குகையில் ஒரு அவர்களுக்குள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள். உறங்கும் பொழுது பெண்கள் ஆசிரமத்தில் உறங்குவது இல்லை. இன்னைக்கெல்லாம் ஆசிரமம் எப்படி இருக்கிறது, 21ஆம் நூற்றாண்டில் ஆசிரமம் எப்படி இருக்கிறது என்பதற்கு மத்தியில் அப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கோப்போடு இருந்திருப்பதையும் நான் பார்க்கிறேன். ரமண மகரிஷி பெண்கள் பெத்த தாயாக இருந்தாலும் பெண்கள் ஆசிரமத்தில் இருப்பதில்லை. இரண்டாவது, ரமண மகரிஷி தன் தாயையும் இன்னொரு ஆன்மாவாகத்தான் பார்த்திருக்கிறாரே தவிர நம் அம்மா ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படியெல்லாம் ரமண மகரிஷி ஒருபோதும் இருந்தது இல்லை. இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் இதுதான், நைட் ஆனால் கீழே இறங்கி போயிடுவாங்க, காலையில் ஆனால் மேலே வருவாங்க, பகல் ஃபுல்லாக விருபாட்சி குகையில் இருப்பாங்க, நைட் ஆனால் மறுபடியும் கீழே இறங்கி எங்கே போய் தூங்குனாங்களோ தெரியல, போய் தூங்கிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து சீடர்களுக்கு கொஞ்சம் அம்மா மேலே ஒரு இழக்காரம், என்னன்னா அவர் பானே அம்மானா கூட வந்துட்டு ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கிறார். அம்மா மேலே கொஞ்சம் மரியாதையும் இல்லை, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இதை திட்டுறது கொள்றது போட்டு இல்லை இது பண்ணுறது பாடா படுத்துறது அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் ரமண மகரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அம்மா மாமா நம்ம கிளம்பலாம், என்னப்பா கிளம்பலாம் அம்மாவா எல்லாத்தையும் எடுத்துக்கோ நம்ம கிளம்பலாம், நம்ம எங்கேயாவது போகலாம், இவங்கள்லாம் இங்கேயே இருக்கட்டும், விரட்டுறாங்கல்ல இவங்கள்லாம் இங்கேயே இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது போகலாம்னு சொன்னோன்னே சிஷ்யர்கள்லாம் பதறி போனார்கள். ஐயா சுவாமி ஐயோ எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு ரமண மகரிஷி எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், சரியா எல்லோருக்கும் சமமான மரியாதை கொடுக்க வேண்டும் சரியா என்று ரமண மகரிஷி சொல்லி அங்கே இந்த காட்சியை நான் உண்மையிலேயே நான் அற்புதமான காட்சியாக பார்க்கிறேன். அம்மாவிற்கு ஒரு ஒரு தன்னம்மா என்ற ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்தையும் கொடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு மரியாதை குறையும் பொழுது கூட அவர் தூக்கி நிமிர்த்தி இருக்கிறார் என்பதையும் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விருபாட்சி குகையில் மக்களுடைய கூட்டம் அதிகமானது எனும் பொழுது இன்னும் கொஞ்சம் பெரிய இடமாக வேணும் அப்படின்னு ரமண மகரிஷி மனசில் நினச்சிட்டு இருக்கிறப்போ கந்தன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு கொத்தனார், அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விருபாட்சி குகைக்கு கொஞ்சம் மேலே அந்த இடத்தெல்லாம் சுத்த மலை அந்த விருபாட்சி குகையே கொஞ்சம் கீழேருந்து ஒரு மலையில் ஏறி வந்தால் தான் விருபாட்சி குகையே வரும், அதுக்கு கொஞ்சம் மேலே நல்ல இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் அகலமான ஒரு இடமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த செடிகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய இடமாக்கி கொஞ்சம் அந்த பாறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி 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 ஒரு இரண்டு அறைகள் இருப்பது போல் விருபாட்சி குகையை விட ஒரு பெரிய ஒரு ஒரு இருப்பிடமாக செய்து வைத்துவிட்டு ரமணரை அழைக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு நீரூற்று கூட இருக்கிறது, எனவே நீங்கள் குளிக்கணும்னா கூட தண்ணி பிடிக்கணும்னா கூட அந்த இதுலேயும் நீரூற்றுல பிடிச்சிக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம், விருபாட்சி குகையை விட்டு காலி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயே வந்துடுங்க அப்படின்னு கந்தன் தனி ஆளாக இருந்து அந்த ஆசிரமம் ஒரு 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 இருப்பிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் என்பதனால் ரமண மகரிஷி அந்த இடத்திற்கு பெயர் ஸ்கந்தாசிரமம் என்று பெயர் வைத்தார். ரமணாசிரமம் என்றெல்லாம் பெயர் வைக்கவில்லை, விருபாட்சி குகையில் கூட தன் பெயரை முன்னிறுத்தவில்லை. இந்த இடத்தில் தனியாக துணைக்கு கூட வந்துட்டு ஒரு சித்தால் வச்சுக்கிறலாம், ஒரு நிமிந்தால் வச்சுக்கிறலாம், உன் தனி ஆளாக கந்தன் என்கிற ஒற்றை மனிதன் அப்படி எப்படி எப்படி இப்படியே வச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக பூசி பூசி அந்த ஒரு இருப்பிடத்தை செய்திருக்கிறார் என்பதனால் அந்த 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 இடத்திற்கு பெயர் ஸ்கந்தாசிரமம் என்று ரமணர் பெயர் சூட்டியிருக்கிறார். சரி, இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த கந்தன் இன்னைக்கு அப்படி ஒரு இடம் இருக்கு, ஆனால் எல்லா விருபாட்சி குகையில இருக்கிறாங்க ரமணர் சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த ஒற்றை ஆன்மா கந்தன் சரியா வேர்வை அப்போ அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல ஒரு ஒரு பெரிய ஆன்மாவுக்காக இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவ்வளவு வலி அவ்வளவு வேர்வை, கை வலிச்சிருக்கும் கால் வலிச்சிருக்கும், மேலே ஏறி இருப்பார் இறங்கி இருப்பார், கண்டிப்பாக அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டிருக்கலாம், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இருப்பிடத்தை செய்து கொடுத்தார் தெரியுமா. நான் இதையும் கூட ஒரு தெய்வீக செயலாகத்தான் நான் பார்க்கிறேன், தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்ததனால் ரமணருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதும் கூட அது நல்லபடியாக முடிந்திருக்கிறதே. கந்தன் என்பவர் வந்து அதை முடித்து கொடுத்திருக்கிறார், அவருக்கு அற்புதமான மரியாதையையும் ரமணர் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே கையெடுத்து கும்பிட வேண்டும், கந்தனையும் கும்பிட வேண்டும் ரமணரையும் கும்பிட வேண்டும், அந்த ஸ்கந்தாசிரமம் என்ற பெயர் வந்து சேர்ந்ததையும் உண்மையிலேயே ஒரு ஒரு அற்புதமான மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஸ்கந்தாசிரமம் என்று வந்து சேர்ந்தாயிட்டு நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு 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 சித்தர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சுவாமி அவர் வர்றார், எங்கள் ஸ்கந்தாசிரமத்துக்கு வர்றார். வந்துட்டு மக்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு இந்த இந்த சித்தர் இந்த என்ன பண்ணுறார், கையில் ஒரு செம்பு காசை வச்சுக்கிட்டு
பாருங்க, இப்போ நான் இந்த செம்பு கோசை தங்கமாக மாற்ற போகிறேன், உங்கள் சுவாமியால் முடியுமான்னு காட்டுங்க அப்படின்னு மந்திரம் சொல்கிறாரு. அது இதுன்னு பண்ணிட்டு அப்படியே தங்கமாக மாற்றிக்கிட்டார். இது உண்மையிலேயே முடியும் கூட, சரியா? இந்த இந்த சித்திக்குள் இறங்கினா முடியும் கூட. அதை அதை அப்படி செஞ்சு தங்கமாக காட்டிடுறா. காட்டின உடனே இதெல்லாம் உங்கள் மகானால் முடியுமா முடியுமா இப்படிதான் கேட்டிருப்பார் அவர். அடுத்து பக்தர்கள் கொடுக்கும் பொழுது அப்போ ரமணர் சொல்லியிருக்கிறார், சரி இன்னொரு காசை கொடுக்க சொல்லுங்கள். ரமணர் சொல்கிறார், இன்னொரு காசை கொடுக்க சொல்லுங்கள், செப்பு காசை, அதை அவர் தங்கமாக மாற்றுகிறாரா என்று பார்ப்போம். பலை பலி மாற்றி காட்டுகிறேன் என்று வைத்துக்கொண்டு அவர் ஆரம்பிக்கிறார். மந்திரத்தை சொல்கிறார், வரவில்லை. மந்திரத்தை சொல்கிறார், வரவில்லை. மணிக்கணக்காக சொல்கிறார், வரவில்லை. ஒப்புக்கொள்கிறார். ஒரு பெரிய சக்திக்கு முன்பாக வாலாட்டக்கூடாது என்பதை ஒப்புக்கொள்கிறார். அப்போது ரமண மகரிஷி ஒரு செய்த போதனையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு உங்களிடம் நான் சொல்கிறேன். ரமண மகரிஷி சொன்ன ஒரு அற்புதமான போதனை ஆன்மீகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ரமண மகரிஷி என்ன தெரியுமா சொல்கிறார், நீங்கள் ஆன்மீகத்திற்குள் இறங்கும் பொழுது உங்களுடைய ஆன்மீக சக்தி சேர 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 நீங்கள் மந்திரம் சொல்ல 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 நிச்சயமாக சித்திகள் உங்களுக்கு வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். ஒரு சிலர் சித்திகள் வர வேண்டும் என்பதற்காகவே மந்திரம் சொல்வார்கள். இந்த குடுகுடுப்புக்காரவங்களாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் அந்த மந்திரம் வந்து சேரணும், அந்த சித்தி சித்தின்னு என்ன மேஜிக் தானே, அது வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு தியானம் செய்வாங்க, சரியா? ஆனால் பொதுவாக தியானம் செய்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு சித்தி தானாகவே வந்து சேரும். ரமண மகரிஷி சொன்ன போதனை என்ன தெரியுமா, அப்படி வந்து சேர்கிற அந்த சித்தியின் மேல் உன் கவனம் போய்விட்டால் உன்னுடைய ஆன்மா பாழ்பட்டு போகிவிட்டது என்பதை புரிந்துகொள். அந்த சித்தியின் மேல் உன் கவனத்தை வைத்துக் கொள்ளாதே, அந்த சித்தியை புறக்கணி. அது ஒரு மேஜிக். அது வந்துட்டு இப்போ நீங்கள் 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 செய்து கொண்டிருக்கிற பதார்த்தம் என்பது ஒரு ஆன்மீகம். அந்த பதார்த்தத்தில் ஒரு சைடு எஃபெக்ட் வந்தது போன்ற அந்த சைடு எஃபெக்ட்னா அந்த சித்தி. அந்த சித்தியின் மேல் உங்கள் கவனம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாழ்பட்டு போகிறீர்கள். குடுகுடுப்புக்காரர் போல் அல்லது ஒரு மேஜிக் செய்பவர் போல் ஆகி போவீர்களே தவிர ஒரு கடவுளாக கடவுள் ஸ்தானத்தில் நீங்கள் வர வேண்டும் என்றால் சித்தியின் மேல் கவனம் செலுத்தாதீர்கள் என்று ரமண மகரிஷி சொன்னார். ரமண மகரிஷி தன் வாழ்க்கை முழுவதும் சித்தி என்கிற விஷயத்தை செய்தது கிடையாது. அவர் எப்படி சக்தி வாய்ந்தவர் என்பதையெல்லாம் பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் சித்தி மேஜிக் பண்ணுறேன், நான் ஒருவரை தொட்டு இவருடைய கண்களை குணமாக்கி பிறவி குருடனை நான் குணப்படுத்துகிறேன், இறந்து போன ஒருவரை நான் பிழைக்க வைக்கிறேன், உயிருடன் எழுப்புகிறேன், இந்த மாதிரியான சித்தி எல்லாம் ரமண மகரிஷி ஒரு பொழுதும் செய்ததும் இல்லை. அவர் அப்படி செய்யுங்கள் என்று ரெக்கமெண்டேஷன் செய்ததும் கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு குருவுடைய போதனையாக இருக்க முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்.